Hello viewers, welcome to VAP Student. In the video, we will NodeJS la eppadi coding start pandrathu. So API eludum bodhu nammalku helpful ah irukkradhukaga oru chinna introduction paathiralam. So NodeJS abdingiradhu oru open source cross platform JavaScript runtime environment for developing server side coding. Ippa JavaScript abdingiradhu client side ku dhaan appdi nammalku theriyum. ஸோ அதையே சர்வர் சைடுக்கும் பண்ணுனா அதுக்கு பேர் NodeJS. ஸோ இப்போ இந்த NodeJSல நம்ம சர்வர் சைடில் பண்ணியிருப்போம், கிளைண்ட் சைட்லையும் ஜாவாஸ்கிரிப்ட் பண்ணியிருப்போம். ஆங்குலர் ஃபுல்லுமே டைப் ஸ்கிரிப்ட், அது கம்பைல் ஆகும்போது ஜாவாஸ்கிரிப்டாக மாறும். ஸோ NodeJSங்கிறது API, அதுலேயும் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் தான் கோடிங் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு ஜாவாஸ்கிரிப்டும் டக்குன்னு மிங்கிள் ஆகிடும், உங்களுக்கு மீன் ஸ்டாக் டெவலப் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ ஏபிஐயை NodeJS-ஆக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கும்போது விண்டோஸு, மேக் ஓஎஸ்ஸு, லினக்ஸு, ஸோ எந்த ஓஎஸ்லனாலும் இது ஒர்க் ஆகிவிடும். ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிறது காமன். அப்புறம் இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதில் ஒரு ரெண்டு மூணு எழுதியிருக்கிறேன். ஸோ அசிங்கர்னஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸ், அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் NodeJS அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் த்ரெட்டட் அப்ளிகேஷன், கண்டினியூஸாக அது ஒவ்வொரு லைனையாக ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ப்ரோக்ராம். ஓகே, இந்த நேரத்தில் நம்ம ஒரு ஏபிஐயை கால் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கால் பேக் அசிங்கர்னஸாக வேலை செய்யும். ஸோ அது ஒரு வேலையை அனுப்பிச்சி வச்சுட்டு அது எப்போ முடிஞ்சு ரிட்டன் வருதோ அது ரிட்டன் வந்த பிறகு ஆங்குலரில் நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிப்போம் டேட்டாலாம். ஸோ இந்த மாதிரி அசிங்கர்னஸ் ஆகும் வேலை செய்யும் நம்ம NodeJS-ல உள்ள நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங். ஸோ NodeJS-ல உள்ள லைப்ரரிஸ், அதாவது இந்த கோடிங்ஸ், ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங் எல்லாமே வந்து ப்ரௌசரில், க்ரோம் ப்ரௌசரில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். நான் க்ரோம் ப்ரௌசரில் V8 அப்படின்னு ஒரு இன்ஜினை யூஸ் பண்ணி தான் அந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங்கை ரன் பண்ணுறாங்க. ஸோ அதை எக்ஸிக்யூட், அந்த கோடிங்கை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம அவுட்புட் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. NodeJS-ங்கிறது எல்லாமே சிங்கிள் த்ரெட்டு தான், நம்ம ஆல்ரெடி சிங்கிள்னஸில் பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு பாயிண்டில், சிங்கிள் த்ரெட்டட் மாடல் தான் வித் ஈவெண்ட் லூப்பிங். அப்படின்னா அந்த கால் பேக் ஃபங்க்ஷன் எல்லாமே ஈவெண்ட் லூப் அப்படின்னு பேர். அதெல்லாம் என்னங்கிறது இப்போ கோடிங் பண்ணும்போது நம்ம பார்த்துடலாம். ஸோ NodeJS-ல உள்ள மாடியூல்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். மூணு டைப் ஆஃப் மாடியூல் இருக்குது. ஒன்று கஸ்டம் மாடியூல், டெவலப்பர் அவங்களாவே ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அது உள்ள மெத்தட்ஸ் எல்லாமே எழுதி வச்சு அந்த மாடியூலை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு ஃபைல் பேர் மாடியூல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளாக. ஓகே, .js ஃபைல். ரெண்டாவது பாயிண்ட், பில்டின் மாடியூல். NodeJS-லேயே ஆல்ரெடி நிறைய மாடியூல்ஸ் இருக்குது, HTTP, அப்புறம் FS ஃபைல் சிஸ்டம், URL, பாத், கொரி ஸ்ட்ரிங், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிலது மட்டும் எழுதி வச்சுருக்கிறேன். ஓகே, இதெல்லாம் பில்டின் மாடியூல் NodeJS-ல ஆல்ரெடி இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். அப்புறம் தேர்ட் பார்ட்டி மாடியூல், இப்போ மெயில் அனுப்பணும் அப்படின்னா நோடு மெயிலர் அப்படிங்கிறத நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். MySQL யூஸ் பண்ணணும் அப்படின்னா MySQL-ஐ நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு NodeJS-ம் NPM நம்மளுக்கு தெரியும். நோடு பேக்கேஜ் மேனேஜருங்கிறது NodeJS-ல உள்ள ஒரு ஈகோ சிஸ்டம். அப்போ NPM இன்ஸ்டால் MySQL வரும், MongoDB, அப்போ மாங்கூஸ். ஸோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டியும் நிறையா இருக்குது. ஸோ அதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம கோடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொன்றுமே மாடியூல் தான், அந்த மாடியூலை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ NodeJS ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக நான் வந்து மை ஃபஸ்ட் NodeJS அப்படின்னு ஒரு ஃபோல்டர் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஃபோல்டரில் நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு ஃபோல்டர் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. சிம்பிளாக நான் ஒரு ஃபைல் மட்டும் க்ரியேட் பண்ணுறேன். app.js அப்படிங்கிறது என்னுடைய இனிஷியலைஸ் ஃபைல், இதுதான் ஸ்டார்டிங் ஃபைல். ஓகே, இந்த ஃபைல் எப்படி இருக்கட்டும், இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், msg.js, message.js அப்படிங்கிறது எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல், js தான் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுறேன், module.exports ஈக்குவல் டு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் கொடுக்குறேன், விஏபி ஸ்டூடெண்ட். இது வந்து சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரிங்கை module.export அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். பை டிஃபால்ட்டாகவே நம்ம இந்த ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கும், இது வந்து இந்த ஸ்ட்ரிங்கை எக்ஸ்போர்ட் பண்ணிவிடும். அதாவது என்னுடைய msg.js அப்படிங்கிற ஃபைலில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணிவிடும். அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணதை நம்ம இதையும் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணதை நம்ம எங்கேயாவது டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம app.js தான் நம்ம ஸ்டார்டிங் ஃபைலாக வச்சுருக்குறோம். ஸோ அதுலேருந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் என்ன செய்யணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேர் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கோங்க, மை எம்எஸ்ஜி ஈக்குவல் டு ரிக்வயர்.
ஸோ ரிக்வயர் அப்படிங்கிறதும் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற ஒரு மெத்தட் தான். அந்த ரிக்வயருக்குள்ளே உங்களுக்கு டாட் ஸ்லாஷ் அடிச்சிங்கன்னா ஃபைல் நேம் வரும். இதில் எனக்கு எம்எஸ்ஜி டாட் ஜேஎஸ் ஃபைலை எடுத்துக்கிட்டால் போதும். ஓகே, டாட் ஜேஎஸ் போட வேண்டாம், அந்த ஃபைலை மட்டும் போட்டால் போதும். ஸோ இப்போ அந்த எம்எஸ்ஜி டாட் ஜேஎஸ் ஃபைலில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே மை எம்எஸ்ஜிங்கிற வேரியபிளுக்கு வந்துடும். அந்த வேரியபிளை நான் கன்சோல் போட்டு லாக். ஓகே, இதையும் நம்ம சேவ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு டெர்மினல் ஓப்பன் பண்ண தெரியும். இந்த இங்கே போய் கூட நியூ டெர்மினல் போடலாம். ரன் பண்ணுறதுக்கு நோட் ஆப் டாட் ஜேஎஸ் அப்படின்னு அடிக்கணும். ஓகே, நோட் ஃபைலை நம்ம ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஏபிஐ ப்ரோக்ராமுக்காக தான் நம்ம நோட் ஜேஎஸ் பண்ணுறோம். அதனால் எல்லாமே ப்ரோக்ராமிங் மட்டும்தான் இருக்கும், நீங்கள் ப்ரௌசரில் பார்க்கலாம் தேவைப்படாது. ஜஸ்ட்டு கோடிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இது. இதை நீங்கள் ஒரு என்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்துடுச்சு. அப்போ இது என்ன செய்யுது அப்படின்னா, எம்எஸ்ஜி டாட் ஜேஎஸ்ங்கிறது ஒரு மாடியூல், அதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணி என்னுடைய கஸ்டம் மாடியூல் இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். அதுக்கு இந்த மாதிரி எழுதுனா எக்ஸ்போர்ட் ஆகும். அதை இந்த ஃபைலில் நான் ரிக்வயர் போட்டு வாங்கி வச்சுக்கிடுறேன். வாங்கிட்டு அது என்ன செய்தோ நான் அந்த வேரியபிளை டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. இது மாதிரி இன்னும் ரெண்டு மெத்தடையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ரெண்டாவது மெத்தடு, நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் பதிலாக ஒரு ஆப்ஜெக்டை எப்படி கொண்டு வரலாம். இப்போ அதுக்கு ஒரு ஃபைல் நேம் வச்சுக்கோங்க, ஓபிஜே டாட் ஜேஎஸ் அப்படின்னு நான் ஃபைல் நேம் வைக்கிறேன். ஓகே, இதில் நான் வந்து மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு போட்டு என்னுடைய புக் நேம் மாய பெருநதி, ஆத்தர் ஹரன் பிரசன்னா. ஸோ அப்படிங்கிற என்னுடைய டேட்டாவை ஒரு ஆப்ஜெக்டாக வச்சுட்டு அதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ இந்த ஓபிஜே டாட் ஜேஎஸ் அப்படி சேவ் பண்ணிவிட்டு பேர்லாம் அந்த ஃபைல் நேம்லாம் நாம் வைக்கிறது தான், நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆப் டாட் ஜேஎஸ் தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஃபைலு, அதைத்தான் நம்ம நோடு ஆப் டாட் ஜேஎஸ் அப்படின்னு இங்கே ரன் பண்ண போகிறோம். அதனால் நான் அந்த ஃபைலை ஸ்டார்டிங் ஃபைலாக வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ அதே மாதிரி நான் வேர் மை ஓபிஜே ஈக்குவல் டு ரிக்வயர் போட்டு அதே மாதிரி என்னுடைய ஓபிஜே டாட் ஜேஎஸ்ஸை உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டுறேன். இதில் நீங்கள் டாட் ஜேஎஸ் போட்டாலும் ஒன்று தான், போடாட்டாலும் ஒன்று தான், ரெண்டுமே வேலை செய்யும். ஸோ அதனால் எப்படி ரெண்டும் தெரியணுங்கிறதுக்காக தான் ரெண்டையும் செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மை ஆப்ஜெக்டுக்குள்ளே நம்ம அந்த ஃபைலில் இருக்கிற எல்லா விஷயமும் வந்துடும். இப்போ கன்சோல் போட்டோன்னு வச்சுக்கோங்க, மை ஓபிஜே டாட் வச்சோடனே இங்கே வருது பாருங்கள், ஆப்ஜெக்ட் அப்படின்றனால அதுக்கே புரிஞ்சிடுச்சு அது ஆத்தர் புக் நேம் ரெண்டு வச்சுருக்குறோம் நம்ம அப்படிங்கிறது வருது. இங்கே ஒரு ப்ளஸ் போட்டு மை ஓபிஜே டாட் ஆத்தர். ஸோ இப்படி போட்டேன் அப்படின்னா எனக்கு இது ரெண்டையும் நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு, ஏன்னா அந்த மெத்தடு பார்த்தாச்சு. ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா என்னுடைய ஆப்ஜெக்டை இங்கே எடுத்துகிட்டு வந்து காமிச்சிரும். ஓகே, இன்டெலிஜென்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரன் பண்ணுறதுக்கு அதே தான், நோட் ஆப் டாட் ஜேஎஸ் போட்டிங்கன்னா பேர் வந்துருச்சு பாருங்கள், மாய பெருநதி பை ஹரன் பிரசன்னா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டையும் நீங்கள் ரிக்வயர் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ இது ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்கோன்னு இல்லை, இது மாதிரி நிறையாவும் இருக்குது. இப்போ மூணாவது வந்து ஃபங்க்ஷனை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூணாவது பாயிண்ட்டுக்கு நம்ம இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் எஃப்என் டாட் ஜேஎஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகேவா, ஃபங்க்ஷன் அப்படின்றனால எஃப்என் சும்மா நம்ம தான் பேர் வைக்கிறோம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கோடிங்கு காப்பி பண்ணிடுறேன். அதாவது ஒரு வேரியபிள் என்னுடைய லாக் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கிறேன், அதில் ஃபங்க்ஷன் மூணு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறேன், ஒன்று ரெண்டு மூணு. அந்த ஃபங்க்ஷனுடைய நேம் வந்து இன்ஃபோ. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம், நம்ம ஆங்குலரில் பண்ணும்போது ஒரு வேரியபிள் கோலன் வச்சு அது நம்பர் அப்படின்னு சொல்லுவான், அப்போ அந்த வேரியபிள் நம்பர் டேட்டா டைப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும், இது வந்து ஃபங்க்ஷன் நேம் இன்ஃபோ, அது பேர் ஃபங்க்ஷன். இந்த கோலன் வச்சு அதோடைய டேட்டா டைப்பை சொல்கிறோம், அது ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஸோ நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், அந்த பேர் வந்து இன்ஃபோ, அதுக்கு ஒரு பேராமீட்டரும் இருக்குது, அந்த பேராமீட்டரை இங்கே ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த கன்சோல் டாட் லாக்ல அதே மாதிரி வார்னிங் அப்படிங்கிறதும் ஒரு ஃபங்க்ஷன், அதையும் நான் ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன், எரர். இப்படி ஒரு மூணு ஃபங்க்ஷனை ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி செட் பண்ணி அதை ஒரு வேரியபிள்லையும் ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்போ அந்த வேரியபிளை ஸ்ட்ரைட்டாக மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட் இப்படியும் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த வேரியபிளுக்கு பதிலாக நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தோம்னா சிங்கிள் கோட் போட்டு ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுக்குறோம், அதுக்கு பதிலாக ஃபுல்லும் அந்த வேரியபிளையே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்போ இதை சேவ் பண்ணிக்கிடுவோம். இது ஒரு மாடியூல், இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம ஆப் டாட் ஜேஎஸில் எப்போதும் போல் இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து மை ஃபங்க்ஷன் எஃப்என் போட்டுட்டு நான் எஃப்என் அப்படிங்கிற என்னுடைய ஜேஎஸ் ஃபைலை ரெக்குயர் போட்டு எடுத்துக்கிடுறேன். இதுக்கப்புறம் கன்சோல் நம்ம ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே எழுதியிருக்கிறோம், ஸோ அங்கே பிரிண்ட் ஆகிடும். அதனால் நம்ம என்ன செய்யலாம், ஆப்பில் வந்து ஜஸ்ட்டு மை ஃபங்க்ஷன் டாட் இந்த மூணு மெத்தட் வந்துருச்சு பாருங்கள், எரர் இன்ஃபோ வார்னிங், நம்ம மூணு தான் வச்சுருந்தோம். ஓகே, இப்போ நான் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்னுடைய இன்ஃபர்மேஷனை இங்கே சொல்லலாம். ஃபங்க்ஷன் எக்ஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு பேர் மட்டும் இங்கேருந்து பேராமீட்டர் அனுப்புகிறேன், ஏன்னா இன்ஃபோ அப்படின்றதுக்கு ஒரு பேராமீட்டரும் வேணும் அந்த ஃபங்க்ஷனுக்கு, அதுக்காக நான் சும்மா அனுப்புகிறேன். இப்போ இதை நான் சேவ் பண்ணிவிட்டு இங்கே போய் நோடு ஆப் டாட் ஜேஎஸ்னு போட்டோன்னா எனக்கு இன்ஃபோ அப்படின்னு போட்டு ஃபங்க்ஷன் எக்ஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சா, என்னுடைய வேல்யூவும் அங்கே வந்துடும். அப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எழுதி அதையும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மெத்தட். கடைசியாக இங்கே இப்படியும் எக்ஸ்போர்ட் எழுதலாம், அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எழுதலாம். ஸோ இதே மெத்தடை வேறு மாதிரியும் எழுதலாம், அது என்னென்னு பார்த்துடலாம். இப்போ இதை நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன், இப்போ எப்படி எழுதியிருக்கிறோம் பாருங்கள், தனித்தனியாக மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட் இன்ஃபோ, அப்புறம் மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட் வார்னிங், இந்த மாதிரியும் எழுதலாம். அப்போ கடைசியாக இங்கே எழுதணும்ல அந்த மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட், இதை நம்ம இங்கே எழுத வேண்டாம், ஏன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனையுமே செப்பரேட்டாக எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்னு போட்டுட்டோம். ஸோ இப்போ இதை நான் சேவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நோடு ஜேஎஸில் அந்த ஆப்பில் போயிட்டு இப்போ இன்ஃபோ போட்டோமா, இப்போ வார்னிங் போடுவோம். அதே மாதிரி நீங்கள் டாட் வச்சிங்கன்னா அதே மூணு இதுவும் வந்துடும் உங்களுக்கு, ஏன்னா மூணுமே எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். ஃபங்க்ஷன் எக்ஸ்போர்ட் வார்னிங் இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு நோடு ஆப் ஜேஎஸ் போட்டேன்னா வந்துடுச்சு பாருங்கள், வார்னிங் ஒன் ஃபங்க்ஷன் எக்ஸ்போர்ட் வார்னிங். இந்த வார்னிங் அண்டர் ஸ்கோர் ஒன்றுங்கிறது நம்ம இங்கே பேர் வச்சுருக்குறோம், சும்மா தெரியணும் அப்படின்றதுனால அந்த பேரை சும்மா போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மெத்தடு தான் ரன் ஆகுது, இதுக்கு முன்னாடி வச்சுருந்தது வார்னிங் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும், இது தெரியணுன்றனால வார்னிங் ஒன் அப்படின்னு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மெத்தட் ரன் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறேன், புதுசாக இன்னொன்று ஆட் பண்ணியிருக்கிறேன், மாடியூல் எக்ஸ்போர்ட்ஸ் டைட்டில் ஈக்குவல் டு நோடு ஜேஎஸ் சாம்பிள்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த ஆப் டாட் ஜேஎஸில் போயிட்டு மை ஃபங்க்ஷன் டாட் அந்த டைட்டில் வந்துருச்சு பாருங்கள். ஓகே, டைட்டில். அப்போ டைட்டில்ங்கிறது எப்படி இருக்குன்னா, இங்கே கன்சோல் எதுவும் எழுதலை நான், அப்போ உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கன்சோலை நான் இங்கே எழுதணும். ஓகேவா, இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நோடு ஆப் ஜேஎஸ் போட்டோன்னா எனக்கு இந்த வார்னிங் அப்படிங்கிறது கன்சோல் அங்கே எழுதியிருக்கிறேன், ஃபங்க்ஷனுக்குள்ளே கன்சோல் எழுதியிருக்கிறேன். இது நோடு ஜேஎஸ் சாம்பிள்ங்கிறது இந்த இடத்துல கன்சோல் எழுதியிருக்கிறேன், அதனால் காமிக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு ஏபிஐக்கான ஒரு ப்ரோக்ராம், அதனால் நம்ம இந்த சிசி ப்ளஸ் ப்ளஸ் படிக்கும்ல அந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுக்க முடியும். இதை ஹெச்டிஎம்எல்ல போய் நம்ம பார்க்கணுன்னா ஆங்குலர் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணு வீடியோ பாருங்கள், மங்கோடிபி நோடு ஜேஎஸ் இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்குறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம மீன் ஸ்டாக்குள்ளே நெக்ஸ்ட் வீடியோலேருந்து போயிடலாம், கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.